ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் பற்றி தான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட்டு, கிளாஸு, இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த அப்ஸ்ட்ராக்டுங்கிறது வந்து என்ன, ஒன் ஆஃப் த ஹூப்ஸ் கான்செப்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்டோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து செக்யூரிட்டியை வந்து ஹை லெவல் செக்யூரிட்டி அச்சீவ் பண்ணுறது தான் இதோட மெயின் கான்செப்ட்டு. இதில் வந்து என்னென்னா எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து என்ன ஹைட் பண்ணிவிட்டு ஒன்லி சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் வந்து என்ன ஷோ பண்ணுது. ஓகே, இது வந்து எது மூலமாக இதை வந்து இது பண்ணுற அச்சீவ் பண்ணுறோம்னா இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் மூலமாக தான் இதில் வந்து என்ன அச்சீவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அப்ஸ்ட்ராக்ஷனாக என்ன அப்படின்னா இது ஒன் ஆஃப் த நான் ஆக்சஸ் மாடிஃபையர் கேட்டகரியில் வருது. இது வந்து என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒன்லி சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வந்து இது வந்து ஷோ பண்ணுது. ஓகே, இது வந்து அப்ஸ்ட்ராக்டுங்கிற கீவேர்ட் மூலமாக தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, அப்ஸ்ட்ராக்டு கிளாஸ், கிளாஸோட நேம், டிரைவ்டு கிளாஸை எக்ஸ்டென்ஸ், அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்டென்ங்கிற அந்த கீவேர்டு. ஓகேயா, இப்போ வந்து என்ன பேஸ் கிளாஸுக்கு, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு தான் வந்து என்ன இந்த இடத்துல வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணி அதுலேருந்து என்னென்னா டிரைவ்டு கிளாஸை வந்து என்னென்னா கால் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்ஸ்ட்ராக்டில் வெறும் வந்து அப்ஸ்ட்ராக்டுங்கிற மெத்தடும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும், அதை தவிர வேறு எந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்காது. இல்லை வந்து திஸ்ங்கிற கீவேர்டு இல்லை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இதுன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள், அதாவது ரெஃபர்ஸ் த கரண்ட் ஆப்ஜெக்ட்டு, கிளாஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு கரண்ட் கிளாஸு, கரண்ட் மெத்தடு, கரண்ட் கிளாஸில் உள்ள கன்ஸ்ட்ரக்டரை ரெஃபர் பண்ணுறதுக்கு திஸ் ஆப்ரேட்டர், அதாவது திஸ்ங்கிற அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த அது அப்ஸ்ட்ராக்ட்னா வெறும் அந்த மெத்தட் மட்டும்தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே எதுவும் இருக்காது, வேல்யூஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அதில் உள்ள அந்த மெத்தடை வேல்யூஸை இன்னொன்று வந்து கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து திஸ்ங்கிற கீவேர்டு, இப்போ ரெண்டு கம்பேர் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணாமலும் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் இந்த சுச்சுவேஷனில் கிரியேட் பண்ணுற ப்ரோக்ராமில் கம்பைல் டைம் எரர் வந்து காட்டும். அந்த கம்பைல் டைம் எரரை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அதை அந்த கிளாஸில் உள்ளதை இன்வொர்க் பண்ணுறதுக்கு தான் வந்து திஸ்ங்கிற கரண்ட் கிளாஸில் உள்ள ஆப்ஜெக்ட்டு மெத்தடு கன்ஸ்ட்ரக்டரை இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எனி டவுட்னா கேளுங்க. அப்ஸ்ட்ராக்ட்னா ஜஸ்ட்டு மேலோட்டமாக ஒரு டீட்டெயில்ஸை மட்டும்தான் வந்து ஷோ பண்ணும், டெப்த்தாக உள்ள டீட்டெயில்ஸை வந்து என்ன ஷோ பண்ணாது. இப்போ ஏடிஎம்னா ஏடிஎம்மோட பின்னும் அது மட்டும்தான், அதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் காட்டாது, அது மாதிரி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.